இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாழைக்காய் பொரியல். வாழைக்காவை இந்த ஷேப்பில் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பாயில் பண்ணணும். நான் வாழைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போது நம்ம பேனில் ஆயில் விட்டு அது கூடவே கடுகு உளுந்து போட்டு பொன்னிறமாக உளுந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அது கூடவே வெங்காயம் பட்டை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயையும் அது கூட போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. வாழைக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா மசித்து விட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பெரிய ஷேப்பில் இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மசித்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாழைக்காயை நல்லா மசித்து விட்டு வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நம்ம துரிய வச்சுருக்க தேங்காயையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.